ஈரோடு மாவட்டம் பெருந்துறை குற்றின ஆதிமுக மாநகராட்சி முன்னாள் பொருளாளரான வழங்கவில்லை எனவும், உட்கட்சி தேர்தலுக்கு முன்பு கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களின் அடையாள அட்டையை புதுப்பிக்கவில்லை எனவும் கூறி, அது தொடர்பாக கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வந்து மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான நியமனத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடங்க வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு ஆதரவான உறுப்பினர்கள் மட்டுமே நிர்வாகிகள் மற்றும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும், அதிமுக உட்கட்சி தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி மீண்டும் உட்கட்சி தேர்தல் நடத்த வேண்டும் எனவும், நடந்து முடிந்த உட்கட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வந்து மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவானது உண்மையில் நீதிமன்றத்தில் எண்ணிலும் பணிகள் நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.